நாராயணா அபிஷேக பிரியா சிவா அலங்கார
பிரிய விஷ்ணு சோஸ்திர பிரிய சூர்யா கலக பிரிய நாரவா என்பார்கள் உலகத்தவர்கள். இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கலகம், இரவிலும் கலகம், பகலிலும் கலகம். கலகத்தை செய்து உலகத்தை வியல் வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் மூன்று வித கலகம், நற்கலகம், துர்க்கலகம், ஒரு கலகம் என்று சொல்லக்கூடிய கலகங்களை செய்து அதை ஒரு கலகமாகவே மாற்றுவது பொது நல தொண்டாக இருந்தாலும் ஆராக்க வீடேற்றம் கண்டு அதற்கான வழியை கொண்டு சீற்றம் இல்லாமல் கொண்டு ஆதி சிவனுக்கு சேர்ந்ததை நித்தனித்த வென்று நிச்சயம் இன்று அவசியம் கலகம் உண்டு. அறிவாளிகள் இருப்பவர்களிடம் சில போதனைகளை வென்று பள்ளி தொட்ட அடிப்படையின் காரணம் அல்லவா எல்லாம் அல்ல இறைவன். மும்மூர்த்திக்கு முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் அந்த விநாயக மூர்த்தி. சிவ சிவ என்று சொல்லக்கூடிய தீமையையும் அகலும் சிவாய நமவென்று சிந்தித்து இருப்பவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்ல என்ன அவன் மையனாகவே இருக்கக்கூடிய மந்திரம் என்று சொல்லக்கூடிய சிவசுத விநாயகன். மும்மூர்த்திக்கு முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அந்த விநாயகர் அன்றி வேறு எவரும் எதுவும் அணுக முடியாது என்ற காரணத்தினால் சிவசுத விநாயகர். அகதா என்ன சிவ சிவ என்ற நாமதேயமே ஒரு புண்ணியமான ஒரு புகழ். அப்பேற்பட்ட அந்த விநாயகனுடைய அருளினாலே அண்ணா ஐயா சொன்னாங்க இம்மேடை புதுமையான மேடை. அப்பேற்பட்ட சிவசுத விநாயகன் அவருடைய புகழை எடுத்து பாட வேண்டும் என்று உள்ளே சொன்னாங்க. ஆகையினால என்ன மும்மூர்த்திக்கு முதமூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் அல்லல்பம் அல்பினைபம் அன்னவையிட்டு பரந்த தொல்லைபம் புறாறு துயரம்பம் நல்ல குணமரிக மாமரனை கோபுரத்தில் விட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் விக்னேஸ்வரன் அவனின்றி ஓர் அனுபவம் அசையாது என்று அகிலமுகன உத்தமன் அந்த விக்னேஸ்வரனை பணிந்து பிறகு காக்கும் கடவுளுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன அவன்றி கற்பகத்தை பேணினார் மாறாத பட்டி வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் பட்டி வரும் சித்தி வரும் Thank you.
Thank you.
Bye.
தான் பரவனுக்கு ஏது இந்த உலகத்திலே வீடு அப்படி என்ற காரணத்தினால தான் அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பூமி தாய். உலகத்தில இந்த பூமிதான் சகல சிவராசிகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தன்மை எப்படியோ அதே போலதான் ஒரு பெண்ணாகப்பட்டவர் தன்னுடைய கருவிலே ஒரு சிசுவை சுமந்து என்று இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். அப்படி ஈன்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அமிர்தப்பாலாக்கி கொடுத்து ஆறாரோ ஆறீராரோ என்று பாலூட்டி சீராட்டி தாளாட்டக்கூடிய தன்மை ஒரு தாய்க்குத்தான் இந்த உலகத்துல உண்டு. ஆனால் ஆடு மாடும் தான் குட்டிகள் ஓடுகிறது, அது அந்த தாளாட்டக்கூடிய தன்மை உண்டா? ஏன்னா அரவணைப்பு உண்டு, தாயினுடைய இன்பம் உண்டு. ஆனால் வாய் மூலமாக இந்த இசை சொல்ல சொல்லக்கூடிய தன்மை ஒரு தாய்க்குத்தான் உண்டு. அது மட்டுமா, அந்த குழந்தையை எடுப்பளவில் சிவந்த முன் உலகம் இதுதான் என்று எடுத்து காட்டக்கூடிய வெறுப்பு ஒரு தாய்க்கு. ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை தோள்பட்டையில் அளவிலே சுமந்து பின் உலகம் இதுதான் என்று எடுத்து காட்டக்கூடிய வெறுப்பில் இருக்கிறவர் தான் இந்த உலகத்தில் ஒரு தந்தை. அப்படி என்ற தாபனத்தினால்தான் அந்த குழந்தை பெரியாளாகி பெரிய மாட மாளிகையெல்லாம் கட்டி தாயி தகப்பன் பேரை வந்து என்ன முத்தமா இல்லம் கருப்பையா இல்லம் அப்படி என்ற தாயி தகப்பன் பேரெல்லாம் அந்த வீட்டிலே நிரம்ப பெருமையாக ஓட்டிருப்பார். ஆனால் அவனுக்கு தக்க நேரத்திலே மனைவி என்ற துணைவி வந்தவுடனே அவள் சொல்ல கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாயி தகப்பனை மதிக்காம முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறையில ஒன்றி தள்ளிடுவேன். ஏன்னா அது இருக்கிறவன் செய்த வேலை, ஆனா இல்லாதவன் எங்க ஒட்டி தள்ளுவேன்? முடியவே முடியாது. ஆகையினாலதான் இப்படியெல்லாம் பெருமையாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தில் அவர்தான் தாயை வணங்க வேண்டும். அந்த தாயை வணங்கினவன் இந்த மண்ணிலே மறுபடியும் இறந்தால் மானிட சின்னமாக பிறவி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தால் ஆன்மீக ரீதியிலே பக்திமானாக கோவில்களிலே பெரிய பெரிய ஆலய வழியாகவே அவன் தோற்றுவிப்பான் என்பது காலச்சிறந்த கணக்கு. அந்த தாயின் தகப்பனை மதிக்காதவன் மறுபடியும் அவனுடைய கணக்கு ஒன்று ஜனனம் ஒன்று இருந்தால் மனிதனாக பிறப்பதற்கு ஜனனம் ஒன்று இருந்தால் இந்த மனிதர்கள் எல்லாம் இறக்கும் தருவாயில் யமனாகப்பட்டவன் ஜீவனை கம்பளி கவர் கொண்டு பிடிக்கின்றான் யமதர்மன். அவனுக்கு பாகனமாக இருக்கின்றதே எருமை. அந்த எருமை யார் தெரியுமா? அந்த எருமை தான் இந்த இரவு என்ற இருட்டு. இந்த இருட்டைத்தான் ஈசனாகப்பட்டவன் யமனுக்கு வாகனமாகவே கொடுக்கப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த எருமை போடும் பூலோகத்தில் உள்ள எருமை போடும் அந்த சாணத்திலே புதுவாகத்தான் பிறவி எடுப்பான் என்பது இதை யாரு தாய் தகப்பன மதிக்காத ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனிதனா பிறவி எடுத்தா புதுவாக பிறவி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கணக்கு என்பது வாரியாருடைய கணக்கு. அந்த கணக்கு பிணக்காக மாறிடக் கூடாது என்ற காரணத்தினால் என்ன தாயை வணங்க வேண்டும் என்ற அடிப்படையின் காரணத்தினாலதான் நம்ம தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் மண்ணில் என்ன தோன்றம் கூடும் போது மனிதமோ முருகமோ தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதரோ மிருகமோ தாயில்லாமலே அன்னை சொன்னது வந்தது அன்பு என்ன அறிவில் வந்தது பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் நறுமணம் கலந்த வாடையும் ஊர்ந்து செல்லும் நீர் உலகிலும்
அதில் நீந்திச் செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அரந்தவனம், கெந்தமாவனம், பரமதாவனம், பரிகிளிவனம் என்று ஓட்டக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் யாம் வந்திருக்கக்கூடிய வனம் குறிஞ்சி வனம். குறிஞ்சி என்றால் வசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முனிவர்கள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறு புலன்களை காத்தடக்கி பிந்தை அடக்கி வீரியத்தால் வில்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுப்பறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காரணம் என்ற காரணத்தினால கொண்டு நாட்டியமாடுது நெல்லே நாளந்தம் என் சொல்ல Nah.
நகரினம் ஒரு பொன்மானை நான்கான தகதிமிதும் ஒரு அம்மானை நானாக தகதிமிதும் சதங்கையிட்டால் ஒரு மாறு தண்ணீரமை பாரு சதங்கையிட்டால் ஒரு மாறு தண்ணீரமை பாரு அவள் வேண்டும் ஒரு பரவசம் அதை காண Oh,
இந்திர லோகத்து சக்கர பாகம் அதிசயலாகம் என்ன விவரங்கள் இருக்கின்றது வருகிறார் சற்று முற்று கவனிப்போம் நாராயணா